சமைக்க நேரமே இல்லையா? ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் வாங்கினா, சிக்கன் சோம்பேறி குழம்பு இதுக்கு பேரே, இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க. 10 நிமிஷத்தில் குக்கரில் சட்டு சட்டு 4 விசிலில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனாஸ்டிஸ் பீஸ். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 தக்காளி பழம், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி 1/2 இன்ச் அளவுக்கு, இது கூடவே ஒரு 10 அளவுக்கு பூண்டு வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக 4 இன்ச் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மல்லித்தூள் வந்து குழம்பு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், சட்னி மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அடுத்து என்ன, சட்டு சட்டுன்னு குக்கரில் தாளிக்க வேண்டியதான். ஒரு குக்கரை வந்து சூடுபடுத்திட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி, பட்டை, கிராம்பு, கல்பாசி, கூடவே கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூளை போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு தக்க தக்கன்னு வந்துடும். இப்போது நல்லா வந்துருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சமைக்க டைம் இல்லை அல்லது வேலைக்கு போகிறோம், 10 நிமிஷத்துக்குள்ளே சமையல் முடிக்கணும் அப்படிங்கிற டைம்லலாம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இப்போது கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலே வச்சு கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டினதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி அளவு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விசில் விட்டுடலாம். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பார்த்தீங்க இல்லையா? இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு எப்பவும் குழம்பு வைக்கிற மாதிரி தாளிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போது குக்கரை மூடி போட்டு விசில் போட்டேன். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு குழம்பு கம கமனு மணக்கிற குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு குழம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.